இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மாற்கு நச்சிரி 3:13-19 வரை, அதுல குறிப்பாக 3:13 வாசிக்கின்ற போது தொடக்கத்தில் அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார், அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார், அவர்களுக்கு சீடர்கள் என்று பெயரிட்டார். அப்படின்னா அப்போஸ்தலர்னா யார், திருத்தூதர்னா யார், அவருடைய பணி என்ன? திருத்தூதர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் சீடருடைய பணி என்ன? ஒன்று, கடவுளால் விரும்பப்பட்டவர்கள். முதல்ல இதோ ஏனோ தானே, கடவுளால் விருப்பப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லக்கூடியவர்கள். திருத்தூதர் என்பவர் கடவுளால் விருப்பப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள், தான் விரும்பியவர்களை தமிழை வரவழைத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு நச்சிரி 3:13 தாம் விரும்பியவர்களை தருணத்தில் வரவழைத்தார். கடவுளால் விருப்பப்பட்டு கடவுளை விரும்பி அழைக்கப்பட்டவர்கள், கடவுளால் விரும்பி அழைக்கப்பட்டவர்கள் திருத்தூதர்கள். இரண்டாவது என்னுடைய பணி என்ன சொன்னால், அவர் அவரோடு இருக்கணும். யாரோட இருக்கணும்? திருத்தூதர் என்பது கடவுளோடு தம்மோடு இருக்கவும் இயேசுவோடு இருக்க வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும், நோய்களை நீக்க வேண்டும், இறையாட்சியை அறிவிக்க வேண்டும். மூணு விதமான காரியங்கள். ஒன்று, திருத்தூதர்கள் என்பவர்கள் கடவுளால் விரும்பி அழைக்கப்பட்டவர்கள். திருத்தூதர்கள் என்பவர்கள் கடவுளோடு இருக்கக்கூடியவர்கள், கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடியவர்கள், கடவுளோடு ஒன்றித்திருக்கக்கூடியவர்கள். திருத்தூதர் என்பது கடவுளுடைய பணியை செய்யக்கூடியவர்கள், பேய்களை ஓட்ட வேண்டும், நோய்களை நீக்க வேண்டும், நச்சீதியை அறிவிக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நானும் திருமுழுக்கின் வழியாக இயேசுவினால் விரும்பி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் பிரியமானவர்களே, அவரு நான் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து, பரிசுத்தமான வாழ்க்கையை பொறுத்து அவரோடு நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாமும் பேய்களை ஓட்டவும் நோய்களை நீக்கவும், இதோ கடவுளுடைய நச்சரி மக்களுக்கு அறிவிக்கவும் கடவுள் நம்மை பயன்படுத்துகின்ற பொழுது நாமும் அந்த திருத்தூர ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வோம். நம்மையும் ஆண்டவர் சீடர்களாய் மாற்றுவார். காரணம், மத்தேயு நச்சரி 28:20 வாசிக்கிறோம். அவர் போகின்ற போது அந்த வார்த்தை தான் சொன்னார், உலகம் எங்கும் சென்று எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். அப்ப நாமும் சீடராய் மாற கடவுளால் திருமுழுகள் அழைக்கப்பட்ட நாம் அதில் நினைத்திருப்போம், அவரோடு இருப்போம், அவருடைய பணியை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.